புதிய குடியுரிமை சட்டத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டங்களின் போது வன்முறை பாதித்த பகுதிகளில் நிலவரம் இயல்பு நிலைக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக புதுதில்லியில் காவல்துறையினர் இன்று தெரிவித்தனர். பழைய தில்லி சீமாபுரி பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் பெரும் எண்ணிக்கையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இப்பகுதிகளில் கடைகள் இன்று காலை திறக்கப்பட்டதாகவும் பதற்றம் ஏதும் இல்லை என்றும் தாரியா கஞ்ச் வியாபாரிகள் சங்க செயலாளர் மணீஷ் ஷேக் தெரிவித்துள்ளார். காவல்துறையினர் சிறப்பான கண்காணிப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். நேற்று மாலை பெரும் எண்ணிக்கையிலான போராட்டக்காரர்கள் கூடியிருந்த ஜமா மஸ்ஜித் பகுதியிலும் அமைதி நிலவுவதாகவும் வர்த்தகம் இயல்பான நிலையில் நடைபெற்று வருவதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. பழைய தில்லி மற்றும் சீமாபுரி பகுதிகளில் நேற்று கல்லெறி சம்பவங்களும் வன்முறை சம்பவங்களும் நடைபெற்றன. சத்தாரா மாவட்டத்திலும் நிலைமை கட்டுப்பாட்டில் இருப்பதாக உயர்நிலை காவல் அதிகாரி தெரிவித்தார். இதனிடையே தில்லியின் தரியா கஞ்ச் பகுதியில் சட்டவிரோத கூட்டம் நடத்தியது, கலவரத்தில் ஈடுபட்டது ஆகிய குற்றச்சாட்டுகளின் பேரில் பீம் ராணுவத்தின் தலைவர் சந்திரசேகர் ஆசாத் இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார். ஜமா மஸ்ஜித் பகுதியில் சொத்துக்கள் சேதமடைவதற்கு காரணமான பெரிய போராட்டத்தில் பங்கேற்றதற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரை 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க தில்லி உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. நேற்று வெள்ளிக்கிழமை பிரார்த்தனையின்போது ஜமா மஸ்ஜித்துக்கு வெளியே இவர் சுமார் 4000 பேரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுமாறு தூண்டினார் என்று இவருக்கு எதிராக தரியா கஞ்ச் காவல் நிலைய அதிகாரி ராகேஷ் குமார் சர்மா பதிவு செய்த முதல் தகவல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.